ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, டேலியில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான கிளாஸுங்க. அதாவது த குட் ஒன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸு, அப்புறம் ப்ரைஸ் லிஸ்டிங், இது ரெண்டும் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார் குட் ஒன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி ஒரு ரூம்குள்ளே போட்டு சேமித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பொதுவாக நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் குட் ஒன் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குட் ஒன் ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நாம் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண குட்ஸும் இருக்கும், புதுசாக வந்து இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் குட்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கும், இது எல்லாமே தூக்கி நம்ம குடோனில் போட்டு வச்சுருப்போம். ஆனால் நமக்கு தெரியணும் எந்தெந்த குட்ஸ் வந்து பழசு, எது எதெல்லாம் புதுசு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தா தான் நம்மளால் வந்து கரெக்டாக சேல்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ அதை எப்படி வந்து டேலியில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணி கொண்டு வரோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க குட் ஒன் மெயின்டெனன்ஸ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரைசிங் லிஸ்ட், அது அந்த கிளாஸ் வரப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஒரு குடோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் திருப்பி நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து அழகாக நான் போகிறேன், ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதுக்கு நேம் வச்சு இன்வென்ட்ரி எல்லாமே நம்ம போகலாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறோம். இந்த கம்பெனிக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த இதுக்கு நேம் வந்து, அதாவது இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல் நேம் தான் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? குட் ஒன் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் கொடுத்து வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு இது இந்தியாவில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன டேட் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் கிரியேஷன், ஓகேங்களா? கம்பெனியை கிரியேட் பண்ணியாச்சு, ஓகே. ஸோ இந்த கம்பெனி கிரியேட் பண்ணுறப்ப நாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சேம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த குட் ஒன் மெயின்டெனன்ஸ்ன்ற ஆப்ஷனும் டேலி உள்ளார வந்து இருக்கு, நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வந்து டேலியோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் உள்ள இருக்கோ அதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த குடோன் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து அந்த குடோன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ பாருங்களேன், இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோல ஏதாச்சும் இருக்கா, இந்த ஸ்டாக் குரூப், ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸ், இந்த மாதிரி யூனிட்ஸ் இருக்கு, இதில் வேறு ஏதாச்சும் டூல்ஸ் உங்களுக்கு புதுசாக ஆட் ஆயிருக்கா? இல்லை. ஸோ இப்போ தான் நாம் வந்து இந்த குடோன் மெயின்டெனன்ஸ், குடோன் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உங்கள் கீபோர்டில் இப்போ நீங்கள் F11 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கம்பெனி ஃபியூச்சர்ஸ் வரும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க, அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் ஒரு கிளாஸில் உங்களுக்கு பார்த்து சொல்லி கொடுத்தேன். இந்த வேட் இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஷனரி டாக்ஸேஷன்ஸ் இதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது குடோன் ஆப்ஷன் வந்து இந்த இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸில் தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் குடோன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோ இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் தான் அதிகமாக நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இன்வென்ட்ரி ஃபியூச்சர். ஸோ டேலி யூசர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் டேலியில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸில் இருக்கும், இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரியில் இருக்கும், ஸ்டேஷனரி அந்த டாக்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனில் இருக்கும். ஃபர்தராக ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து நெட் அந்த மாதிரி டேலியை வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு .NET ஃபியூச்சர்ஸ் வேணும்னாக்கா அது கீழே ஆப்ஷன் இருக்குது, இப்போதைக்கு அது ஹைடாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆப்ஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெயின்டன் மல்டிபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, குடோன்ஸ், அதை போய் ஃபஸ்ட்டு எஸ்ன்னு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது பேட்ச் வைஸ், அதாவது பேட்ச் வைஸ்னால் ஒரு செட் ஆஃப் இப்போ பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு செட் ஆஃப் நேற்று பர்ச்சேஸ் பண்ணது, அந்த மாதிரி பேட்ச்லாம் நம்ம பிரித்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் பேட்ச் வைஸ் இதை ஆர்டர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பேட்ச் வைஸையும் என்ட்ரி பண்ணிக்கணும். அப்புறம் அதில் எக்ஸ்பிரி டேட் ஆஃப் பேட்சஸ் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். நீங்கள் அவங்க டேலி ஷீட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பிரி டேட்ஸ் இதையும் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்தராக மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்டர் கொடுத்துக்கிட்டே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா வேலை முடிஞ்சு. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம குடோன் ஃபியூச்சர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இன்வென்ட்ரி இன்ஃபோ, ஓகேங்களா? நாம் வந்து இப்போ என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி இன்ஃபோ போகணும். இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போய் பாருங்கள், இப்போ உங்களுக்கு குட் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கா. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காமிச்சேன், என்ன காமிச்சேன், இந்த இடத்துக்கு வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் ஸ்டாக் இது மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் குட் ஒன்ஸும் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ நான் வந்து குடோன் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? குடோனாக்க சேம் ஒன்று தாங்க, பெரிய ரூம் மாதிரி நம்ம கட்டி உள்ளே ஸ்டாக் போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நம்ம டேலியில் வந்து குடோன் ஒரு இன்வென்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம், அதில் போய் நம்ம ரெண்டு குடோனை க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதாவது எக்ஸாம்பிள், நான் வந்து சிட்டியோட சென்டரில் ஒரு குடோன் வச்சுருக்கேன், ஓகேங்களா? சிட்டி சென்டரில் நான் ஒரு குடோன் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதை நான் ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், இந்த அண்டரில் வந்து மெயின் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இது சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால நான் அடிக்கடி வந்து எல்லா ஸ்டாக்கையும் இங்கே இறக்கி கொண்டு வரப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இதை நான் வந்து என்னோடய மெயின் லொக்கேஷன் ப்ளேஸாக நான் இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு அக்செப்ட், அதுக்கப்புறம் இன்னொரு குடோன் க்ரியேட் பண்ணலாம், லைக் சிட்டி
அவுட்டர் சிட்டிக்கு வெளியில் ஒரு குடோன் வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து மெயினில் வேணாம், இது நார்மலாகவே இருந்துட்டு ப்ரைமரி அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்து அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து குடோன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, அப்படியே எஸ்கேப் கொடுத்து எஸ்கேப் கொடுத்து நம்ம பேக் வந்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்தர் ப்ரொசீஜர், நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர்லாம் இனிமேட்டு நம்ம போட்டாகணும். ஸோ அப்போ நம்ம ரெகுலர் நம்ம அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு கிரியேட் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? அதில் லக்ஜஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடி உங்களுக்கு போன கிளாஸ்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் எப்படி லக்ஜஸ் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட லக்ஜஸ் கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு? ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ், அதுக்கு ஒரு லக்ஜர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் என்டர். ஸோ பர்ச்சேஸ் பொதுவாக எந்த அக்கௌண்ட்டில் வரும், நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். இதை நான் வந்து என்டர் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது சேல்ஸ், வாங்கினதை சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், இது சேல்ஸில் நம்மளுக்கு வருது. ஸோ சேல்ஸ் என்டர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்டர் ஆயிரும். ஓகேங்க? இப்போ நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார் டெபிட்டார். ஓகேங்களா? சன்ரை கிரெடிட்டார், சன்ரை டெபிட்டார். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி என் குடோனில் ஸ்டோர் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சேல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ரெண்டு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணிக்குவேன். இது கம்பெனினாக்கா நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கம்பெனி கிடையாதுங்க, நம்ம சேல் பண்ணுற கம்பெனிக்கு பேர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு கேம், நான் யார்கிட்டருந்து பொருள் வாங்குகிறேன், கார்த்திக் அன் கோ அப்படின்ற கம்பெனிக்கிட்ட வாங்குகிறேன். ஓகேங்களா? ஸோ இவங்க நம்மளுக்கு எந்த கேட்டகரியில் வருவாங்க, சன்ரி கிரெடிட்டர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஃபர்தராக நம்ம என்டர் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு இதுவாக என்டர் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு கம்பெனி, யார்கிட்ட நான் வந்து விற்க போகிறேன், சம்திங் த நேம் ஆஃப் கேஎன் அன் கோ அப்படின்ற கம்பெனிகிட்ட நான் விற்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்டர். இவங்க யார்? நம்மளுக்கு டெபிட்டாஸ். இவங்ககிட்ட தான் நான் வந்து என் ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தராக என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் இன்ஃபோ கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? நீங்கள் டிஸ்பிளே வேணால் எடுத்து பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், கார்த்திக் அன்கோ அண்ட் தென் கேஎன் அன்கோ, இது நம்ம கிரியேட் பண்ணிருக்குது. அந்த தென் பர்ச்சேஸ் சேல்ஸ், ப்ராஃபிட் லாஸ் ஆஸ் யூஷுவல், கேஷ் ஆஸ் யூஷுவல், இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே டேலியில் வந்துடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இன்வென்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி வந்து அங்கே பர்ச்சேஸ் சேல்ஸ் இது பண்ணுறோமோ அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே தான் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து பர்ச்சேஸ் யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட சேல் பண்ணோம். இப்போ இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோவில் என்ன டைப் ஆஃப் என்ட்ரி கொண்டு போகிறோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்றதா நம்ம வந்து இது பண்ணுறோம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் நம்ம கம்பெனியில் வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நாம் வந்து சேல் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே தான் கொண்டு வருவோம். இதில் இன்வென்ட்ரி இன்ஃபோவில். ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதுன்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர். எங்கே இந்த கிளாஸ்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே எடுத்திருக்கேங்க, எப்படி வந்து லெக்சர் இது இன்வென்ட்ரி இன்ஃபோ கிரியேட் பண்ணுறது அப்படின்ற கிளாஸ்லாம் நான் உங்களுக்கு தெளிவாகவே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் இதை பற்றி அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நம்மளோட என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டேன். தென் அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்திங்களா அதே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்வென்ட்ரி இன்ஃபோவில் ஒரு குரூப், என்ன குரூப்பு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பழைய கிளாஸ்லாம் மோட்டார். ஓகேங்களா? மோட்டார்ன்ற குரூப்பே, நான் மோட்டார்ஸ்ன்ற குரூப்பே யூஸ் பண்ணுறேன். இது ப்ரைமரி அக்கௌண்ட்லேயே வந்தது, ப்ளஸ் என்ட்ரு கொடுத்து அக்செப்ட் கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த குரூப் உள்ளார நான் வந்து அடுத்தது என்ன பண்ணணும், ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ஐட்டம், நான் அந்த மோட்டார்ன்றதுக்குள்ளார என்னென்ன ஐட்டம்லாம் கொண்டு வர போகிறேன், லைக் பைக்கு, ஃபோர் வீலரு, த்ரீ வீலர், இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ், இவன் இந்த சைக்கிள், இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் என் கம்பெனியில் சேல் பண்ணுறேன்னாக்கா இதெல்லாம் நான் இது உள்ளார தான் கொண்டு வருவேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த குடோன் மெயின்டெனன்ஸுன்றதை பண்ணுறதுனால நம்ம சிங்கிள் ஸ்டாக் ஐட்டமில் கொண்டு போகிறது நம்மளுக்கு சேஃபர் கிடையாதுங்க. மல்டி ஸ்டாக், ஏன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டி சென்ட்ரல் ஒரு ஸ்டா ஒரு குடோன் வச்சுருக்கோம், சிட்டி அவுட்டரில் ஒரு குடோன் வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸ் வரப்ப நம்ம சிங்கிளில் போனோம்னாக்கா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மல்டி ஸ்டாக் ஐட்டம்லாம் நான் போகிறேன் நான். ஓகேங்களா? மல்டி ஸ்டாக் ஐட்டமில் போய் என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே என்டர் பண்ணுறப்ப அண்டர் த குரூப் ஆஃப் மோட்டாரில் என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்டர் த குரூப் ஆஃப் மோட்டார் நம்ம அங்கே எஸ் கொடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா? F11 கொடுத்து பேச்சஸ்லாம் வரணுமா வேண்டாமா, இந்த எக்ஸ்பிரி டேட்லாம் கிடைச்சி பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ கேட்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நம்ம உள்ளே இருக்கிற ஆப்ஷன். நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் பண்ண நிறைய இதில் வந்து நம்மளுக்கு டேலியில் ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனிங் இன் பேச்சஸ் எஸ் கேட்குது பார்த்தீங்களா? ட்ராக்கிங் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எஸ் யூஸ் எக்ஸ்பிரி டேட்டு எஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் வந்து என்ன இதை நான் என்ட்ரி பண்ண போகிறேன், பைக். ஓகேங்களா? பைக் என்ட்ரி பண்ண போகிறேன் அண்டர் மோட்டார். இது என்னது, நம்பர்ஸில் நான் யூனிட்டாக டிஸ்பிளே பண்ணுவேன். ஃபர்தராக இது எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், கார்.
ஓகேங்களா, கார் என்ட்ரி பண்ணுறேன், இது நான் வந்து நம்பர்ஸில் என்ட்ரி பண்ணுறேன், ஃபர்தராக என்ட்ரி பண்ணியாச்சு. அண்ட் தென் இஸ் நம்ம இப்போ நான் நிறைய என்ட்ரி பண்ணால் நம்ம கம்பெனியில் இருக்க அத்தனை ஐட்டமும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ரெண்டு மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு நீங்கள் ரெண்டு என்ன 2000 ப்ராடக்ட் கூட நீங்கள் அதிலேருந்து ஆட் பண்ணிட்டு போகலாம். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக இது எல்லாத்தையுமே என்ட்ரி கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. எது நம்மளோட லக்ஜர் வேலை முடிஞ்சு. ஞாபகம் இருக்குங்களா அந்த இன்வென்ட்ரி இன்ஃபோ எப்படி சொல்லி கொடுத்தேன், ஃபஸ்ட்டு யூனிட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஐட்டம் கிரியேட் பண்ணும். அதே தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வி நீட் டு கிரியேட் அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம முன்னாடியே கிளாஸில் பார்த்துருக்கோங்க, எப்படி அக்கௌண்டிங் வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கிரியேட் பண்ண என்னோட இன்வென்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. இந்த பர்ச்சேஸை கிளிக் பண்ணுறீங்க, இங்கே தாங்க நம்மளோட குடோன்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் என்ட்ரி அந்த டேட் அப்படி என்ட்ரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன், கார்த்திகன் கோ அப்படிங்கிறவங்கள்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லக்ஸரி இதில் வருது, பர்ச்சேஸில் வருது, என்ன ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், பைக் அப்படின்னு கொடுத்து. இப்போ பாருங்கள் நான் பைக்குன்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்டையர்லி நம்ம ஸ்க்ரீனே மாறிடும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட குடோனு குடோனோட என்ட்ரி தான் கொடுக்குறோம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எந்த குடோன் கொண்டு போக போகிறேன், சிட்டி சென்டர் அப்படின்ற குடோன் கொண்டு போக போகிறேன். ஸோ சிட்டி சென்டரை என்டர் பண்ணிடுறேன், இதில் நம்பர் கொடுக்குறேன், என்ன நம்பர் ஆர்டர் நம்பர் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் என்ட்ரி கொடுத்துட்டு ஒன்றுன்னு கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்தது எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், நான் வந்து இப்போ வந்து 100 அப்படின்ற குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், 50,000 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஃபர்தராக நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது இங்கே கேட்குது பார்த்தீங்களா, அதாவது மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தாங்க விஷயமே அடங்கியிருக்கு. நாம் பர்ச்சேஸ் பண்ண டேட்டை வந்து அந்த டேட்டில் மேனுஃபேக்சரிங் டேட்டை என்ட்ரி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட்டை வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன். எக்ஸ்பிரி டேட்டுன்றது என்ன அப்படின்றத நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன். எக்ஸாம்பிள், நான் July 2010 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணுறேன். மேபி இதை நீங்கள் ரெண்டு வகையிலையும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னாக்கா, ஒன்று நீங்கள் வந்து டார்கெட் இந்த மந்த்துக்குள்ளார சேல் பண்ணுன்ற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். இல்லை ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதோட டேட்டை வந்து ஸ்டார்ட் டேட்டு அதாவது எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டை கூட நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டெப் என்டர், அகைன் என்டர், அகைன் இன்னொரு என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லாஸ்ட் என்டர் கொடுக்குறப்ப வி வில் சே அக்செப்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த அக்செப்டில் எஸ் அப்படின்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆட் ஆயிடுச்சு. நான் அடுத்ததாக ரெண்டாவது பர்ச்சேஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது பர்ச்சேஸ் சேம் டேட்டு, அந்த தென் பர்ச்சேஸ் யார்கிட்ட பண்ணுறேன், கார்த்திக் அன்கோட்ட பண்ணுறேன், அந்த தென் என்ன என்ன டீட்டெயிலு இது எல்லாமே நான் வந்து என்ட்ரி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த என்ட்ரி பண்ணுறப்ப இது அகைன் பர்ச்சேஸு. என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், நான் வந்து இப்போ பைக் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. குடோன் எந்த குடோனுக்கு, சிட்டி சென்டருக்கே இல்லை சிட்டி அவுட்ருக்கு, அது உங்களோட சாய்ஸ் ஓகேங்களா. நான் வந்து சிட்டி சென்டரே நான் அகைன் கொண்டு போகிறேன் நான். ஸோ சிட்டி சென்டர்லேயே கொண்டு போகிறேன். இப்போ நியூ நம்பர் ஓகேங்களா, இது ரெண்டாவது ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நியூ அப்படின்றதில் 2 கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். எவ்வளோ குவான்டிட்டி இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், 50 அப்படின்றத நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரேட் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அப்டேட் ஆயிடுச்சுங்களா, ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்லேயே ஆர்டர் இந்த இதுக்கு எவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால் 50 ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு ஓகேங்களா. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நான் வந்து அதே ஏப்ரல்லே என்ட்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் நான் வந்து 31 ஓகேங்களா, 31/4/2010 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணுறேன். அதாவது அந்த மந்த்தோட எண்டு அப்படின்னு கூட நான் வச்சுக்கிறேன். அதாவது இது நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து இதை நான் என்ட்ரி பண்ணுறேன், 31/30/30 இதை வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மேபி நான் வந்து இன்கேஸ் 30 அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்து 31 இல்லை 1/5/2010 இது நான் வந்து எந்த டேட் வேணாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வந்து என்னோடய டேட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஓகே. அண்ட் தென் ஃபர்தராக இது ஒரு என்டர், அண்ட் தென் ஃபர்தர் என்டர், அடுத்த என்டர், அடுத்த என்டர், அடுத்ததாக என்டர் கொடுத்து ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அக்செப்ட் கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்ததாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்னோடய சேல்ஸ் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ சேல்ஸ் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ சேல்ஸ் என்ட்ரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ் என்ட்ரியில் வந்து ஃபர்தராக ஒவ்வொன்றா என்ட்ரி கொடுக்குறேன் ஓகேங்களா. சேல்ஸு அந்த நீ என்ட்ரு யார்கிட்ட இதை சேல்ஸ் பண்ண போகிறேன், கேஎன்கோ அப்படின்றவங்ககிட்ட சேல்ஸ் பண்ண போகிறேன். என்டர் அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றையும் நான் வந்து டீட்டெயில் ஆட் பண்ணி கூட என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நீங்கள் முன்னாடியே அந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னாக்கா இது ஜஸ்ட் அதுவே அப்டேட் ஆகிக்கும், நம்ம ஒவ்வொரு வாட்டி என்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபர்தராக இது வந்து லக்ஜஸ் சேல்ஸு, நான் என்ன சேல் பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு சேல் பைக் ஓகேங்களா, பைக் சேல் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் கேட்குது, இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சிட்டி சென்டரில் இருக்கிறத சேல் பண்ண போகிறேன். எது 1 ஓகேங்களா, 1 அப்படி 1 இல்லைனாக்கா 1 அப்படி இல்லைனா 2
எதை வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நான் ஒன்னை சூஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பிரி டேட்லாம் அதுவே வந்துடும். நம்ம அதை பற்றி உரை பண்ண வரேன். குவான்டிட்டி எவ்வளோ சேல் பண்ண போகிறேன், சம்திங் த அமௌண்ட் ஆஃப் 80. ஏன்னா நம்ம வந்து ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 100 பைக் நம்ம சேல் பண்ண 100 பைக் பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது. அதனால் அதில் நான் 80 பைக் பர்ச்சேஸ் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை நான் சேல் பண்ண போகிறேன், 55,000 அப்படின்றதுக்கு நான் சேல் பண்ண போகிறேன். ஃபர்தராக இதெல்லாம் என்டர் கொடுத்து நான் ஒவ்வொரு காலமும் என்டர் கொடுத்தனாக்கா ஃபைனல் ஸ்டேஜஸ் அக்செப்ட் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் என்ட்ரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சேல்ஸ் என்ட்ரி போட்டு முடிச்சிட்டேன். சேல்ஸ் என்ட்ரி நீங்கள் 2-3 எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் இது பண்ணுறமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் அவுட் புட் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் ஃபர்தராக இதை வந்து நான் வந்து டிஸ்பிளேல வந்து பார்க்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்றத வந்து குடோன் வாய்ஸாக நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த டிஸ்பிளேல போனீங்க அப்படின்னாக்கா இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வென்ட்ரி புக்ஸ் இருக்குங்களா. இந்த இன்வென்ட்ரி புக்ஸை என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ஐட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்டாக் ஐட்டமில் வந்து ஃபர்தராக என்ட்ரி பண்ணி பார்க்குறப்ப பைக் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயிலிங்க வரும். இதில் இருக்க பாருங்கள் இன்வர்ட்ஸ் அவுட் வர்ட்ஸ்ன்ற கால்குலேஷன் இங்கே வருதுங்களா. ஸோ எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், மொத்தமாக நம்மக்கிட்ட 150 இருந்துச்சு, 80 பைக் சேல் பண்ணியிருக்கோம், மிச்ச பைக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி இதில் கூட நீங்கள் போய் குடோனை பற்றி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த குடோன்ஸில் போய் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னாக்கா சிட்டி சென்டர் சிட்டி அவுட்டர் பார்த்தீங்களா. குடோன் பற்றின டீட்டெயில் வந்துருச்சு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தப்ப, மொத்தமாக பார்த்தோம். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுலேயும் பார்த்துக்கலாம். நான் சிட்டி சென்டர் என்டர் பண்ணுறேன், அதில் மோட்டார் இப்போ பாருங்கள் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, 70 தான் இருக்குது. ஏன்னாக்கா நம்ம 80 சேல் பண்ணிட்டோம், அதனால் அங்கே என்ட்ரி கரெக்டாக ஆட் ஆயிருக்குங்களா. ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ணுற பார்த்தீங்கன்னா டீட்டெயில் காமிக்குது பாருங்க. நான் முன்னாடி காமிச்ச பேஜ் தான். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் என்ட்ரி வழியாக போகிறப்ப நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் வருது, குடோன்ஸில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் என்ட்ரி வழியாக போகிறப்ப நம்மளுக்கு தனித்தனியாக நம்ம பார்த்துக்கலாம். அதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது ஸ்டாக் கொரி ஓகேங்களா. இதை நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பைக்கு இதில் பாருங்கள் டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கும் பாருங்கள். பைக்கு குரூப்பு மோட்டாரு க்ளோசிங் பேலன்ஸ் 70, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் பர்ச்சேஸ் வந்து 50,000, இது டிஃபால்ட் மெத்தடு. அந்த தென் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் வேல்யூ 35 lakhs, அந்த தென் 55 சேல் பண்ணியிருக்கோம். எல்லா டீட்டெயிலும் இங்கே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். எந்த கம்பெனிக்கு சேல் பண்ணோம், எந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் குடோன் அண்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் இருக்குங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், சிட்டி சென்டரில் ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் சிட்டி 2 ரெண்டு இது நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு இது பண்ணது எல்லாமே இங்கே டீட்டெயில் வருதுங்களா. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஸ்டாக் கோரியில் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து குடோன் ஸ்டாக் எல்லாமே பார்க்குறது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து செகண்டாக இன்னொரு இது நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட்டை எப்படி கொடுக்குறோம், அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுன்னா என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து என் ப்ராடக்ட் மொத்தமாக சேல் பண்ணுறேன், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு நம்ம ஒரு சில டைம் ஆஃபர்லாம் கொடுப்போம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஒரு சில டைம் வந்து ஸ்டாக் அதிகமாகிறப்ப நம்மளுக்கு வந்து அதை சேல் பண்ணோம் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம போவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஆஃபர்லாம் கொடுத்து தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பைக் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீ அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ரெண்டு பைக் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீயாக சாத்தியமாக அப்படின்னாக்கா இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க, நீங்கள் பாட்டு அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டு பைக் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீ அப்படின்ற கான்செப்ட். தட் மீன்ஸ் இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு பைக் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீன்றது பப்ளிக் யூஸ் ஆகும், பட் கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு இது எப்படி அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரது அதுதான் நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ரெண்டு பைக் தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட மூவ் ஆகுது கரெக்டுங்களா. ஆனால் பில்லிங் ஆகிறப்பையும் பார்த்தீங்கன்னா பில்லிங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு பைக் மூவ் ஆகுது, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து மொத்தமாக 3 பைக் மூவ் ஆகுது ஓகேங்களா. நம்ம முன்னாடி வந்து ஆக்சுவல்ப்ப ரெண்டு பைக்குன்னு சொல்லிட்டேன், அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து வெளியில் கம்பெனி விட்டு வெளில போகிறது 3 பைக்கு வெளில போகுது, நம்மளுக்கு பில்லிங் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 பைக்கு தான் பில்லிங் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குனாக்கா நம்ம சேம் கேட்வே ஆஃப் டாலியில் வந்து மெயின் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நின்றுட்டு உங்கள் கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நம்மளுக்கு இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்டர் பண்ணுங்கள். இந்த இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னாக்கா டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணுறது ஓகேங்களா. டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணி சொல்கிறது செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ் ஆன் இன்வாய்ஸ் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா. இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறது ஓகே. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் காலமை ஆட் பண்ணுறதை வந்து நாம் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நான் டிஸ்கவுண்ட் வேல்யூ ஆட் பண்ணிடுறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மல்டி சேல்ஸ், அதாவது ஆக்சுவல் சேல் பில்டிங் சேல் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுவும் இந்த ப்ரைஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ அடுத்தது இதில் வந்து இன்னொரு இது வந்து இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறதெல்லாம் இந்த காலமில் ஆட் பண்ணுவோம், அந்த நம்மளோட சேல்ஸ் மல்டிபிள் ப்ரைஸஸ் கொடுக்குறத இதில் எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் டேலின்ற ஒரு இதில் வந்து மெயின் விண்டோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் என்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போது நாம் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு ரெண்டு பைக் வாங்கினா ஒரு பைக்கு ஃப்ரீ, அதில் வந்து பார்த்திங்கன்னு ஆக்சுவல் பில் ஆக்சுவலு அந்த தென் பில்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு வாரம் நம்ம பிரிச்சுக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது நம்ம டேலியில் கொண்டுறப்ப எந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் யூஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் அண்ட் பில் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துக்கிட்ட போய் எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்டிங் இன்ஃபோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த அக்கௌண்டிங் வவுச்சரை நான் எடுத்து பார்க்குறேன், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு காலம் எப்படி இருக்குது, நார்மலாக நேமு டேட்டு குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே வந்து நான் வந்து என்னோடய இதில் போய் F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி ஃப்யூச்சர்ஸில் வந்து நான் ஃபர்தராக வந்து ஆக்சுவல் அண்ட் பில்லிங் குவான்டிட்டி அப்படின்றத எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி என்டர் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த என்டர் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் எடுத்து பாருங்கள், காலம் மாறிடுச்சிங்களா, குவான்டிட்டியை வந்து ரெண்டாக பிரிச்சிருச்சு, ஆக்சுவல் அண்ட் பில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் போய் என்ட்ரி பண்ணுறேன், என்ன என்ட்ரி பண்ணுறேன், நேமு, நான் வந்து இப்போ இது வந்து சேல்ஸ் பண்ணுறேன், கரெக்டுங்களா? ஸோ சேல்ஸ் யார், கேஎன்கோ அப்படின்றவங்களோட நான் சேல்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ கேஎன்கோ சேல்ஸ் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் நான் வந்து என்ட்ரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ். ஸோ நான் வந்து சேல்ஸ் லெக்சரில் நான் என்ன சேல் பண்ண போகிறேன், நான் வந்து இப்போ சேல் பண்ண போகிறது ஐம் கோயிங் டு சேல் அ பைக், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து நம்ம எந்த குடோன்லேருந்து நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம காமிக்கணும். ஸோ சிட்டி சென்டர் அப்படின்றத எடுத்துக்கிறேன். எந்த குடோனில் இருக்குது, நம்ம வந்து இப்போ வந்து குடோன் 2 அப்படின்றது இருக்குது. குடோன் 2 வந்து இப்போ ரெண்டாவது என்ட்ரியாக போட்டோம் பார்த்தீங்களா, ரெண்டாவது பர்ச்சேஸ் நம்ம பண்ண பார்த்திங்களா, அதில் வந்து 50 பைக்ஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50 அண்ட் தென் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்ம இது பண்ண போகிறோம், 3 பைக்கு வெளில போகுது, ஓகேங்களா? எத்தனை இதை நம்ம வந்து பில்லிங் பண்ண போகிறோம், 2 அப்படின்றத பில்லிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் கவனிச்சு பாருங்கள், 3 பைக் அப்படின்னு போட்டோம்னா 165,000 ரூபா வருது, ஆனால் நம்ம 2க்கு தான் பில்லிங் பண்ண போகிறோம் அப்படின்னு என்டர் பண்ணணும்னா பாருங்கள், என் ரேட்டு மாறிடுச்சிங்களா, 55,000 ரூபா குறைஞ்சி போச்சு, ஓகே? ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க டேலியில், நம்ம ஒவ்வொரு இதையும் என்ட்ரி பண்ணி கொண்டது. ஸோ ஃபர்தராக என்டர் கொடுத்து நீங்கள் கொண்டதிங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜஸ் அக்செப்ட். ஸோ இதையும் அக்செப்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நாம் இப்போ இந்த இதை பண்ணது, அதாவது இந்த சேல்ஸ் வவுச்சர் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இதை எப்படி வந்து நம்ம வந்து அவுட்புட்டில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா சேம் அதே தான், நம்ம டிஸ்பிளே இருக்கவே இருக்குது. நம்ம டிஸ்பிளேல போயிட்டு ஃபர்தரா டிஸ்பிளேல போயிட்டு ஃபர்தரா நம்ம வந்து இன்வென்ட்ரி புக்ஸ் இதில் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஒவ்வொரு இதுலையுமே எடுத்து பார்த்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அதை நான் என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டாக் கொரின் இருக்குங்களா, இதை என்டர் பண்ணுங்கள், அதில் பைக்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே குவான்டிட்டி காமிக்கிது பாருங்கள், 3 நம்பர்ஸ், ஓகே? ஸோ இந்த மாதிரி கேஎன்கேல 3 நம்பர்ஸ் இதுவாயிருக்கு, அந்த சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் இதுவாயிருக்கு. பட் இதோட ரேட் என்ன 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 ரேட்டில் வந்திருக்கு பாருங்கள், 2 பைக்கு தான் நம்மளுக்கு பில்லிங் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் சிட்டி சென்டர் செகண்ட் வவுச்சர் போட்டப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 பைக் இருந்துச்சுங்களா, 40 குறைஞ்சிருச்சு அப்படின்றத எடுத்து காமிக்குது. ஸோ திஸ் ஆர் ஆல் த மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்க நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது என்னன்னாக்கா ப்ரைசிங் லிஸ்ட்டு, தட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ப்ரைசிங் லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து கொண்டு வருவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். எப்படி நம்ம இதுக்கு போய் ஆக்டிவேட் பண்ண பார்த்தீங்களா, நம்மளோட ஆக்சுவல் பில்லிங் இந்த இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணோம்ல, அதே மாதிரியே நான் வந்து மெயின் ஸ்க்ரீனில் வந்துட்டு F11 ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறேன். இதில் நான் வந்து என்னோடய டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் எங்கே கொண்டு வரது, அண்ட் தென் யூஸ் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் இதெல்லாம் கொண்டு வரதுனாக்கா நான் முன்னாடி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து யூஸ் மல்டிபிள் ப்ரைஸ் இதை நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ப்ரைசிங் லெவல், அதாவது ப்ரைசிங் லெவல் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டர். என்ன அப்படின்னாக்கா இந்த ப்ரைசிங் லெவல்ன்றது என்ன தெரியுங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க, நாம் பல்காக இப்போ வந்து வெளியில் பர்ச்சேஸ் கமிச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஆஃபர் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோனாக்கா அப்போ பெரிய பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம். அதாவது டோட்டல் காஸ்ட்லேருந்து நான் 300 நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 10 இது வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் காஸ்ட்டு, இல்லை ஒரு 5 வாங்கினீங்கன்னா இவ்வளோ தான் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டு ரீட்டெயிலு ஹோல்சேலுக்கெலாம் ஒரு ஆஃபர் கொடுத்து வச்சு நம்ம கொண்டு போவோம் பார்த்திங்களா. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கம்பெனிக்குள்ளார மட்டும் நமக்கு மட்டும் தான் தெரியணும். ஸோ அதை கூட நாம் வந்து இந்த டேலின்ற சாஃப்ட்வேருக்குலாம் நம்ம கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் அது எஸ் கொடுத்தோன்னே கேட்குது கம்பெனி ப்ரைஸ் லெவல், அதாவது நான் வந்து பிரிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? என்டர். இதே வந்து ஒரு ரீட்டெயில் இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு ரீட்டெயிலர் நம்ம மட்டும் வந்து ரீட்டெயிலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவர் இது பண்ணுறவங்க இருக்காங்க, சேல்ஸ் இந்த மாதிரி ரீட்டெயில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நான் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் அப்படின்ற பீப்புள்ஸுக்கு நான் என்ன மாதிரியான ஆஃபர்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபர்தராக என்ட்ரி பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க,
ஓகேங்களா. அக்செப்ட் கொடுத்துட்டு அகைன் நம்ம என்ன பண்ணோம், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் இன்ஃபோ போகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட் இன்ஃபோவில் போயிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லக்ஜர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது அகைன் பழையபடி தாங்க, நம்ம முன்னாடியே வந்து லக்ஜர்ஸு குரூப்ஸ் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து இப்போ அதை பற்றி பார்க்க வேண்டாம். நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்வென்ட்ரி வவுச்சர்ஸு இன்வென்ட்ரி வவுச்சர்ஸு இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க மெயினாக அப்படின்னாக்கா இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம முன்னாடியே எல்லாமே பண்ணி இந்த நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்க டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் குடோன் டுட்டோரியலாம் நான் முன்னாடியே வந்து எல்லாமே பண்ணிட்டேன், வவுச்சர்ஸ் எல்லாமே நான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ பாருங்களேன் இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோ ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப கவனிச்சிங்களா, யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் குடோன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த ப்ரைஸிங் லிஸ்ட்டை டிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் எனக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் என்ன எந்த இதுக்கு நான் கொடுக்க போகிறேன், மோட்டார் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்களேன் இந்த அண்டர் குரூப் மோட்டார் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீட்டைல் அப்படின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதாவது நான் ப்ரைஸ் லெவல் வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குது ஓகேங்களா. ப்ரைஸ் லெவலில் நான் யார் யார் கொடுக்க போகிறேன், நீங்கள் இந்த ப்ரைஸ் லெவல் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோட்டாரு ரீட்டெயிலு ஹோல்சேல் யார் கொடுக்க போகிறேன், நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த மாதிரியான ஆஃபரில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த இதை வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன். எப்படி அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பைக் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பைக்குக்கு நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் நான் பண்ணுறேன், என்கிட்ட வந்து அவங்க நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஒரு லெஸ் தேன் ஒரு 30 பைக்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். 30 பைக் நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நான் என்ன ரேட்டு கொடுக்க போகிறேன், பொதுவாக நான் வந்து 50,000க்கு நான் வந்து பைக் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அவங்களுக்கு வந்து 30 பைக் அதாவது லெஸ் தேன் 30 வாங்கினாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 53,000 அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதை என்டர் பண்ணுறேன். இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 1% இல்லை 3% டிஸ்கவுண்ட்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இதே 30 நம்பர்ஸ்லேருந்து ஒரு அபோவ் ஒரு 60 நம்பர்ஸ் பைக் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவான்டிட்டிஸ் வாங்குறாங்க, அவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பேன். ஒரு 52,000 என்னோடய பைக்கை நான் கொடுப்பேன். இவங்களுக்கு வந்து ஒரு 2% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அந்த தேர்ட் 60 பைக்கு அண்ட் அபோவ் வாங்குறாங்க அப்படின்னு எவ்வளோ பைக் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து நான் வந்து 51 தான் நான் வந்து கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பிரச்சனை ஆயிரும் கரெக்டுங்களா. ஸோ அப்புறம் நம்ம 50,000 கொடுத்தா வாங்கின சீலுக்கே தான் நம்ம விற்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் நான் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃபர் என்னன்னா ஒரு 1,000 இது நான் வந்து ஆஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் என்ட்ரி பண்ண எவ்வளோ இதுக்கு வேணாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ட்ரு கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நான் வந்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் போயிட்டு இந்த மோட்டாரை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மாற்றலாம். எப்படி, இது எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ, ரீட்டைலுக்கு எவ்வளோ, நீங்கள் வந்து தனித்தனியாக என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரீட்டைல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கேட்கும் ரீட்டைலுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி அங்கே கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரீட்டைல் வந்து அதே மாதிரி 30 பைக் வாங்கினாக்கா ரீட்டைலில் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு 54,000 அப்படின்ற மாதிரி நான் கொடுப்பேன். அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஒரு 4%. இது வந்து என்னோடய ஆஃபர்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ 30 ஒரு 60% வாங்குறவங்களுக்கு நான் 53,000 அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து ஒரு 3%, அதுக்கப்புறம் 60 and above அவங்களுக்கு வந்து ஒரு 52,000 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம ரீட்டைலு ஹோல்சேலு ஒவ்வொருத்தரையும் நம்ம மாற்றிக்கலாங்க ஓகேங்களா. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட அக்கௌண்ட் வவுச்சர் எடுத்து வச்சு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த அக்கௌண்ட் வவுச்சர்ஸில் போயிட்டு என்னோட சேல்ஸ் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா. சேல்ஸ் எடுத்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கு. இதில் என்னோட டிஸ்கவுண்ட், அதாவது நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த காலம் இங்கே ஆட் ஆயிருக்குங்களா. அதே மாதிரி இந்த ஆக்சுவலாக அந்த பில் இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, இதை நம்ம கூட எடுத்து விட்றலாம். அதெல்லாம் எப்படி எடுத்து விட்றது, இந்த ஸ்க்ரீன்லேருந்து எப்படி எடுத்து விட்றது அப்படின்னாக்கா, சி நம்ம வந்து F11 அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணலாம். அந்த F11 நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்ப நம்மளோட கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து நீங்கள் F11 ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த F11 இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சுவல் பில்லிங்கை ஃபஸ்ட்டு நோ கொடுத்துறேன். அந்த நடுவில் அந்த கோடு வந்து பார்த்திங்களா அதை நம்ம எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இங்கே எஸ் கொடுத்துட்றோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ன்றத வந்து எஸ் கொடுத்துட்டு ஃபர்தராக எல்லாமே எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ் எஸ். ஸோ திருப்பி நான் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட அக்கௌண்டிங் வவுச்சர் எடுக்கிறேன் நான் ஓகேங்களா. என்னோட அக்கௌண்டிங் வவுச்சர் எடுத்து அதில் சேல்ஸில் பாருங்கள் டிஸ்கவுண்ட்ன்ற ஆப்ஷன் வந்துருச்சிங்களா ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷனில் நான் ஃபைனலாக ஒவ்வொன்றா நான் வந்து கொடுக்குறேன். நான் யாருக்கு சேல் பண்ணுறேன்,
கார்த்திக் அன்கோ கேஎன் அன்கோக்கு சேல் பண்ணுறோம் ஓகேங்களா. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டே வரோம் ஓகேங்களா. என்ட்ரி பண்ணுறப்ப இவங்க எக்ஸ்போர்ட்ஸா இல்லை ரீட்டெயிலா இல்லை ஹோல்சேலா அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நாம் இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணால் ரீட்டெயிலும் செலக்ட் பண்ணேன், நான் ரெண்டுக்குமே என்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், இவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வராங்க. நான் என்ன சேல் பண்ணுறேன், பைக் அப்படின்றத சேல் பண்ணுறேன் ஓகேங்களா. இதை எந்த குடோன்லேருந்து நான் எடுத்து கொடுக்க போகிறேன், சம்திங் என்னென்ன குடோன் ஆஃப் சிட்டி சென்டர்லேருந்து நான் கொடுக்க போகிறேன். இது இப்போ நம்மளுக்கு வந்து எதில் இருக்குது, 47 பைக்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதை நான் இதிலேருந்து நான் எடுத்து சேல் பண்ண போகிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன். அந்த தென் குவான்டிட்டி எவ்வளோ பைக் நான் உங்களுக்கு சேல் பண்ண போகிறேன், சம்திங் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம 32 வச்சுக்கலாம் ஓகேங்களா. 32 குச்சு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ இல்லைங்க பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவுண்ட்டை ஆட் ஆயிடுச்சிங்களா. அதே மாதிரியே நம்ம வந்து 30 அண்ட் அபோனாக்க என்ன ரேட் வச்சுருந்தோம், அந்த ரேட்டிங் வந்துருக்கீங்களா. லெஸ் தேன் 30 அப்படின்னு நம்ம 53 போட்டிருந்தோம் ஓகேங்களா. இப்போ 30 to 60 இருந்தால் நம்ம ரேட் எவ்வளோ, 52 அப்படின்றது. ஸோ ஃபர்தராக இது எல்லாத்தையுமே நம்ம என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் நாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்து இது பண்ணுற ப்ரைசிங் லிஸ்ட் பண்ணுறதெல்லாம் இப்படி தான் நம்ம கொண்டு வருவோம். ஸோ ஃபைனலாக வந்து நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இங்கே திருப்பி இதை வந்து நம்ம டிஸ்பிளே அப்படின்ற வியூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு என்ட்ரு கொடுத்து அதில் போய் நம்மளோட இந்த ஸ்டேட்மெண்ட் இன்வென்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டாக் குவரி இதில் என்ட்ரு பண்ணி பாருங்கள். பைக்கு என்டர், இதில் இருக்க பாருங்கள் டீட்டெயில் பர்சன்டேஜ், அதாவது நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்கே 2 ஆட் ஆயிருச்சிங்களா. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பக்காவாக இந்த டேலி சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணி தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சு ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி ஈஸி. நம்ம ரியல் டைமில் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட்ஸ் என்ன ஏது வார்த்தைகள் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேலி இட்ஸ் வெரி ஈஸி. உங்கள் கண்ணு முன்னாடி இதை வந்து அழகாக பிரித்து காமிச்சிடும். பர்ச்சேஸு, சேல்ஸு, குடோன் பேச்சஸ் அந்த நேம் ஆஃப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எடுத்து காமிச்சிடும். ஸோ ஐ திங்க் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தெளிவாக நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கிளாஸ் இது, இந்த இந்த குடோன் மெயின்டெனன்ஸ், ப்ரைசிங் லிஸ்ட், டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்குறதெல்லாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக உங்களை வந்து நான் அடுத்த கிளாஸில் கூட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.